அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இசக்கி சுப்பையா அவர்கள் தொடர்ந்து 18வது நாளாக நிவாரண அரிசி பைகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேரன் மகாதேவி ஒன்றியத்தில் திருவிருத்தான்புள்ளி, பட்டங்காடு, நெல்லையார்புரம், புது கிராமம், பிள்ளைக்குளம், காணியான் குடியிருப்பு, அந்தோணி நகர், கரிசல்பட்டி, தெய்வ நாயகி பேரி, மேல உப்ரணி, மேல சடையம்மான் குளம், சடையப்பபுரம், புலவன் குடியிருப்பு, பூதத்தான் குடியிருப்பு, வெங்கட் ரெங்கபுரம் பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் டாக்டர் இசக்கி சுப்பையா பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை எளிய குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரணமாக 4500 அரிசி பைகளை வழங்கினார். பொதுமக்கள் அனைவரும் நிவாரண பைகளை வாங்கி சென்றனர். இதில் கிளை நிர்வாகிகள் மணிமுத்தாறு முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சிவன் பாபு, சேரை மாரிசெல்வம், மெடிக்கல் கந்தசாமி, நெல்லை மாவட்ட புறநகர் தலைவரும் அரசு தரப்பு வழக்கறிஞருமான சிவலிங்கமுத்து, நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அமுல்ராஜ், முன்னாள் யூனியன் சேர்மன் பானுமதி, முன்னாள் யூனியன் துணை சேர்மன் ஜான், தேவப்பிச்சை, நைனார், வழக்கறிஞர் பிரகாஷ், பன்னீர், சிவகுமார், ஆணையப்பன், மணிபாண்டியன், பட்டுராஜன், வாகை சாமுவேல், சுரேஷ், நெய்வேலி வசந்த் மற்றும் வார்டு செயலாளர் வட்டம் ஒன்றியம் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கழக தொண்டர்கள் செய்திருந்தனர். எங்களுக்குள்ள 4 பஞ்சாயத்து திருவிருத்தன்புள்ளி, உழவன்குளம், கரிசல்பட்டி, வெங்கட்ரங்கபுரம் 4 பஞ்சாயத்துக்கு 3000 மூட அரிசி வந்து இலவசமாக எங்கள் ஊரில் உள்ள ஏழைகளுக்கும் வீடு தவறாமல் ஒருத்தர் கூட விடாமல் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் அரிசி வழங்கிய எஸ்ஐ சபை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிவாரணத்துக்காக திரு இசக்கி சுப்பை ஐயா அவர்கள் வந்து எங்கள் கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் அரிசி வழங்கியிருக்காங்க. எங்கள் கிராமத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மக்களுக்கு அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.